धर्म संस्थापनத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கடாக விளங்கும் பராப்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அவர்கள் ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு வந்து இந்த கர்ம பல சித்தாந்தத்துல வந்து நேற்றைக்கு வந்து அந்த சந்தேக விளக்கங்கள் பார்த்தோம். பல ஆன்மீக அன்பர்கள் வந்து அந்த சந்தேகங்கள் கேட்டிருந்தார்கள். இன்றைக்கு அதனுடைய இரண்டாவது பகுதியாக மேலும் சில சந்தேக விளக்கங்கள் வந்து பார்க்க இருக்கிறோம். முக்கியமா என்ன அப்படின்னா, சம்ஸ்காரம் மற்றும் கர்மாவிற்கு உள்ள சம்பந்தம் என்ன, அப்புறம் வந்து தர்மம் வந்து பலமிழந்து விட்டதா, தர்மத்தின் நிலை தாழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறார்களே அது ஏன் சொல்லப்படுகிறது, இது போன்ற விஷயங்களை வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் வந்து சம்ஸ்காரத்திற்கும் கர்மாவிற்கும் உள்ள சம்பந்தம் என்ன அது வந்து தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா சம்ஸ்காரங்கள் வந்து நம்ம சம்ஸ்காரங்கள் எப்படி உள்ளதோ, சம்ஸ்காரம்னா என்ன, நம்ம ஆழ்மன பதிவுகள் அது எப்படி உள்ளதோ அதன்படிதான் நம்முடைய மனதின் செயல்பாடுகள் வந்து நடக்கின்றன. இப்போ நம்முடைய குடும்ப சம்ஸ்காரம் நம்முடைய புத்தியில வந்து ஆழ உட்கார்ந்து விட்டது. அதாவது நம்முடைய தாய் தந்தை அவர்களிடமிருந்தும் பல சம்ஸ்காரங்கள் நமக்கு வந்து வந்துவிட்டன. அதை எடுத்துக்கொண்டுதான் அந்த குழந்தை பிறக்கிறது. நம் அதனால நம்மளுடைய கர்மாக்களே வந்து சம்ஸ்காரங்களாக உருவாகின்றன. அதாவது எப்படின்னா, நம்ம கர்மாக்களை ஒரு விதமான ஒரு கர்மாக்களை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது ஆழ் மனதில் சென்று பதிவதால் அதுவே சம்ஸ்காரமாக மாறுகிறது. அந்த சம்ஸ்காரம் தான் மறு பிறவியில நம்முடைய பிராரத்த கர்மாவாக உருவாகிறது. அதனால இது வந்து ஒரு சக்கர சுழற்சி. அது எப்படின்னா, நம்முடைய கர்மாக்களுக்கு ஒரு சரியான திசையை வழங்கும் பொழுது நல்ல சம்ஸ்காரங்கள் நம்ம மனதில உருவாகின்றன. அந்த நல்ல சம்ஸ்காரங்கள்னால வந்து நம்முடைய பிராரப்தம் வந்து அது வந்து நல்ல பலனை அளிப்பதாக சுவையுடையதாக நமக்கு வந்து கிடைக்கிறது. கர்மாக்களின் மூலமாக நல்ல சம்ஸ்காரம், சம்ஸ்காரத்தின் மூலமாக நல்ல பிராரப்தம், இது போன்ற அந்த சக்கர சுழற்சி அதனுடைய சம்பந்தம் வந்து உள்ளது. இப்போ நாம வந்து தினமும் தெரியாதனமாக செய்யக்கூடிய பல தவறுகள் அதை வந்து செய்யாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மற்றவர்களை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். இது போன்ற இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வை நம்ம மனதுல கொண்டு செயல்பட வேண்டும். ஏன்னா இவைகள் தான் வந்து நம்முடைய சம்ஸ்காரங்களாக உருமாறுகின்றன. ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அந்த பகவானுடைய சரணங்களை இருக்க படித்துக் கொள்வது, அதுதான் வந்து எல்லாவற்றை காட்டிலும். அப்ப வந்து நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், என்ன மாதிரியான சம்ஸ்காரம் ஏற்படுறது, என்ன கர்மா பண்றோம், எதை பத்தியும் சிந்தனைப்பட வேண்டாம். அந்த உண்ண செஞ்ச பொருள் எல்லாமே வந்து நமக்கு அனுகூலமானதாக மாறிவிடும். ஏன்னா எப்போ வந்து நம்ம நம்மிடம் வந்து அந்த விவேக புத்தி, அதாவது எது சரி எது தவறு அப்படின்னு அந்த பகுத்து ஆயக்கூடிய அந்த புத்தி நம்ம கிட்ட இல்லையவோ, அப்பதான் வந்து அந்த தவறுகள் நேரிடுகின்றன. தவறுகள் நேர்ந்தாலும் சரி, தவறுகள் நேர்ந்து விட்டது, ஆனா அதை உடனே ஒப்புக்கொண்டு அதை திருத்திக் கொள்வதற்கு நம்ம மேல வேண்டும். அந்த மாதிரி அந்த பிராயச்சித்தத்தை எடுத்துக்கொள்பவர் யாரோ அவர் தான் வந்து இந்த சன்மானத்திற்கு உரியவராகிறார் அப்படின்னு அந்த தர்மசாஸ்திரம் சொல்லுது. அடுத்து ஒரு கேள்வி வந்து, கர்மாக்களில் வந்து எந்த மாதிரியான வகைகள் உள்ளன, ஏன்னா நித்திய கர்மா, நைமிஷ்டிக கர்மா, உபாசனா கர்மா, அந்த மாதிரி பல இருக்கு இல்லையா, அது ஒன்னொன்னு பத்தி அதனுடைய வகைகள் என்ன, ஒவ்வொரு கர்மாவும் என்ன அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப அதற்கு முன்னாடி சனாதன தர்மத்துல வந்து கர்மாக்கள் என்பது வந்து மிகவும் மகத்துவம் வாய்ந்தவை. ஏன்னா கர்மாக்கள் செய்வதன் மூலமா தான் நமக்கு வந்து அந்த கதி கிடைக்கிறது. அதாவது கதினா என்ன, மேல் உலகங்களுக்கு சென்று பின்பு இறைவனோடு ஒன்று கூடிய அந்த நிலை, அதுதான் கதின்னு சொல்றோம். அது வந்து எப்படி கிடைக்கும், நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் மூலமா தான் கிடைக்கும். இப்ப கர்மாக்களையும் அந்த கடமைகள் கர்மாக்கள் அதை எல்லாத்தையும் விட்டு விடுபவர்கள் அவர்கள் வந்து அதோ கதியே, அதாவது மிகவும் தாழ்ந்த நிலைக்கு வந்து அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதனால அந்த சிரேஷ்டமான, அதாவது உன்னதமான ஒரு கர்மாக்களை செய்து அதை வந்து தொடர்ந்து செய்வது, செய்யும் பொழுது அந்த சரியான வழியில தர்ம வழியில நடப்பதன் மூலமாக நம்முடைய புருஷார்த்தங்கள் நமக்கு வந்து பலனளிக்கின்றன அப்படின்றது தெரிய வருது. இப்போ கர்ம சித்தாந்தம், புனர்ஜென்மம், இது ரெண்டுமே வந்து நம்ம இந்து தர்மத்தினுடைய இரு கண்கள். இப்ப அதை வந்து யாரான நம்புகிறார்களோ, நம்பலையோ,
அது நம்ப நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி எல்லாருக்குமே இது வந்து உரித்தாகிறது. எல்லாருக்கும் அந்த கர்ம சித்தாந்தம் உள்ளது, எல்லாருக்குமே அந்த புனர்ஜென்ம சித்தாந்தம் உள்ளது அப்படின்றது தெரியுது. ஏன்னா இப்ப வந்து விஞ்ஞான நியமத்தை போலவே இதுவும் வந்து எல்லா மனிதர்களுக்கும் அது வந்து உண்டு அப்படின்றது தெரியுது. இப்போ ஒரு அதனால என்ன ஒரு சௌகரியம்னா, ஒரு ஹிந்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து பூர்வ ஜென்மால பண்ணின அந்த தவறான கர்மாவையும் அவனால வந்து சரி செய்ய முடியும், தன்னுடைய வாழ்க்கையை உதாரணம் செய்து கொள்ள முடியும். ஆனா இப்ப வந்து ஒரு ஒப்பீடு பார்த்தோம்னா, இஸ்லாம் கிறிஸ்தவம் போன்ற மற்ற மதங்கள்ல அவர்கள் வந்து மறுபிறவியை ஒப்புக்கொள்வதில்லை இல்லையா, அதனால அவர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு பிறவி, இந்த ஒரு பிறவி தான் அவர்களை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த ஒரு பிறவியில அவர்கள் வந்து முழுவதும் நல்ல கர்மாக்களை செய்து அதன் பிறகு அவர்கள் வந்து என்ன அடைவார்கள், அவர்களுக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான், இதை தவறவிட்டா வேற வாய்ப்பு கிடையாது. அந்த ஒரே ஒரு பிறவியினுடைய அந்த கணக்கு வழக்கை பார்த்துவிட்டு மரணத்திற்கு பிறகு ஒன்னா அவர்கள் வந்து இஸ்லாம் மதம்னா வந்து அந்த ஜன்னத் ஜஹன்னம், அதாவது இல்ல அந்த கிறிஸ்தவம்னா ஹெவன் ஹெல், இது போன்ற அந்த எங்க செல்ல வேண்டும் அப்படின்ற அந்த தீர்ப்பு வந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அது எவ்வளவு பெரிய சுமை இல்லையா. ஆனா இந்து தர்மத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து பூர்வஜென்ம கர்மாக்கள் செய்த தவறுகளை, அந்த பாவ கர்மாக்களை வந்து அழித்து அதனுடைய அனுபவித்து கழித்து விட்டு நல்ல புண்ணிய கர்மாக்களை நம்ம வந்து மீண்டும் செய்ய முடியும், அதற்குரிய அந்த வாய்ப்பு நமக்கு வந்து தரப்படுகிறது. இப்ப வந்து இந்த கர்மாக்களினுடைய வகைகள் என்ன, அதனுடைய விவரங்கள் என்ன, அதையும் நம்ம பார்க்கலாம். முதலாவது காமிய கர்மா, அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செய்யக்கூடிய ஒரு கர்மா வந்து காமிய கர்மா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த அந்த ஒரு சிறப்பான நோக்கம் வந்து எதுவானா இருக்கலாம். அதாவது இப்ப ஸ்வர்க்கத்தை அடைவதற்காக சில பேர் வந்து எண்ணெய் யாகாதிகள் செய்வார்கள், கோவில் குளங்களை வெட்டுவார்கள், ஏழைகளுக்கு உதவுவார்கள், தானம் போன்ற சத்கர்மாக்களை செய்வார்கள். அதனால இந்த காமிய கர்மா அந்த நோக்க ஒரு நோக்கத்திற்காக வந்து செய்யப்படுகிறது. அதன் மூலமா அந்த புண்ணிய பலன் கிடைக்கிறது. அவர்கள் என்ன நோக்கத்தரோ நோக்கத்துடன் செய்தார்களோ அந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது. அடுத்தது வந்து நிஷித்த கர்மா. நிஷித்த கர்மானா என்ன, அதாவது தர்ம சாஸ்திரம் சில கர்மாக்களை செய்யக்கூடாது அப்படின்னு தடை விதித்துள்ளது, அதுதான் வந்து நம்ம நிஷித்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து தெளிவாக ஆணையிட்டுள்ளது, இந்தந்த கர்மாக்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு. அதுல வந்து என்ன அப்படின்னா, அந்த தர்மசாஸ்திரப்படி எந்த பிராணி மாத்திராக்கும் நம்ம வந்து துன்பம் விளைவிக்க கூடாது அப்படின்றது, அது வந்து முக்கியமான ஒரு நிஷித்த கர்மா. அத வந்து துன்பம் விளைவிக்க கூடாது அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஆனா சிலர் வந்து மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பது, தடங்கள் ஏற்படுவது, ஏன் கொலையே செய்வது, இது போன்ற பல பாவ கர்மாக்களை வந்து அவர்கள் செய்கின்றனர். இதையெல்லாம் வந்து நிஷித்த கர்மா, செய்யக்கூடாத கர்மா அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அதனால அந்த மாதிரி பாவ கர்மாக்கள் அவர்கள் செய்யும் பொழுது அது வந்து அவர்களுடைய சஞ்சித கர்மாவோட சேர்ந்து விடுகிறது. அந்த பாவ கர்மாக்களுடைய பலனை, அந்த துன்பத்தை அவர்கள் வந்து நிச்சயமாக அனுபவிக்க வேண்டி உள்ளது. இப்ப சாதனையை செய்யக்கூடிய, ஆன்மீக சாதனையில் ஈடுபடக்கூடிய அந்த மோட்சத்தில் நாட்டமுடையவர்கள், அந்த சாதகர்கள் வந்து இது போன்ற நிஷித்த கர்மாக்களை செய்யவே கூடாது. ஏன்னா அதன் மூலமா அவர்களுக்கு வந்து அவர்கள் செய்த ஒரு நல்ல பலனும் வந்து அது கிடைக்காமல் போயிடும். அதனால துன்பத்தை தான் வந்து அவர்கள் அனுபவிப்பார்கள். அதோடு அந்த எந்த கர்மா செய்தாலும் அவர்கள் வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காம அந்த கர்மாக்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு வந்து அந்த ஆன்மீக முன்னேற்றம் வந்து அதனால ஏற்படுகிறது. இப்ப எப்படி பாவ பலனை நம்ம வந்து தீர்த்த பின் நமக்கு வந்து மறுபிறவி கிடைக்கிறதோ, அதே போல புண்ணிய பலன் அதுவும் தீர்த்த பின்பு மறுபிறவி கிடைக்கிறது. புண்ணிய பலன்னால நமக்கு வந்து மோட்சம் கிடைக்காது, அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். புண்ணிய பலனால் சுகம் கிடைக்குமே தவிர மோட்சம் கிடைக்காது. அது அனுபவித்து முடிந்த பின்பும் நமக்கு வந்து மறுபடியும் பிறவி கிடைக்க வேண்டி வரும். அதனால நம்முடைய மனிதனுடைய வாழ்வு இந்த புண்ணிய கர்மாவோ இல்ல பாவ கர்மாவோ கிடையாது. அது இரண்டிலிருந்தும் விடுபட்டு நம்ம வந்து இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த சக்கர சுழற்சியிலிருந்து நம்ம விடுபட வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். இப்ப இக்காரணத்தினால அந்த புண்ணிய கர்மா வந்து சஞ்சித கர்மா ஏற்பட்டு அது பிறகு அதனால ஒரு நல்ல பிறவி கிடைத்தாலும் அதுவும் ஒரு விதத்துல பந்தம் தானே. மறுபடியும் இந்த பிறவி எடுப்பது நமக்கு ஒரு விதத்துல ஒரு பந்தம், உலக பந்தம், மறுபடியும் இந்த மாயையில மூழ்கிடும். அதனால நம்முடைய நோக்கம் வந்து இதுல இருந்து விடுபடுவது, இந்த பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்து விடுபடுவது. இப்ப ஒரு மோட்சத்தில் நாட்டமுடையவர்கள்,
நித்திய நைவிஷ்டிக கர்மாக்களை அவர்களுடைய வர்ணப்படி அவர்களுடைய ஆசிரமப்படி அதை வந்து முழு மனதோட ஸ்ரத்தையோட பக்தியோட அவர்கள் வந்து அதை செய்து வருவார்கள். இப்ப அதுல வந்து இந்த நித்திய கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, நித்திய கர்மா அந்த பேர்ல இருந்தே தெரியல, அது வந்து தினசரி செய்யக்கூடிய கர்மாக்கள். இப்ப தினசரி வந்து பல விதமான கர்மாக்களை தினசரி செய்ய வேண்டும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் வகுத்து கொடுத்துள்ளது. அதுல வந்து இப்ப முக்கியமா வந்து பார்த்தோம்னா ஸ்நானம், சந்தியா, இது போன்ற கர்மாக்களை வந்து அன்றாடம் செய்ய வேண்டும். இது செய்வதனால வந்து ஒரு விசேஷ பலன் நமக்கு கிடைக்காது, ஆனா செய்யாமல் இருப்பதனால நமக்கு வந்து தோஷம் ஏற்படுகிறது. அதனால வந்து மனிதனுக்கு வந்து முக்கியமா இப்ப ஐந்து நித்திய கர்மாக்கள் வந்து விதிக்கப்பட்டுள்ளன. அவை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது பிரார்த்தனை, இறைவன் கிட்ட அந்த பிரார்த்தனை செய்வது, அது வந்து கட்டாயம் செய்ய வேண்டியது, தினமும் செய்ய வேண்டியது. இரண்டாவது மனதை உள்முகப்படுத்துவது. மனதை உள்முகப்படுத்துவதுன்னா அதாவது எந்த நம்ம மனதுக்கு தான் தெரியும் நம்ம வந்து சரியான செயல் செய்தோமா, சரியான சிந்தனையா இல்ல தவறான சிந்தனையா, தவறான செயலா, அதை வந்து நம்மை நாமே அந்த மனதை உள்முகப்படுத்துவதன் மூலமாக தான் நம்ம வந்து அதை தெரிந்து கொள்ள முடியும். அதனால அதுவும் வந்து நித்திய கர்மமாக தினசரி நம்ம செய்ய வேண்டிய ஒன்றாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது உடற்பயிற்சி. ஏன்னா நம்முடைய இந்த தேகமே வந்து சரீரமே ஆலயம் இல்லையா, இதன் மூலமாக தான் சரீரமாத்தியம் கருதர்ம சாதனம், இந்த சரீரத்தின் மூலமாக தான் நம்ம வந்து இந்த தர்ம வழியை ஆன்மீக சாதனையை மேற்கொள்ள முடியும். அதனால அந்த தேக ஆரோக்கியம் வந்து மிக அவசியம்ன்றதுனால அந்த தேக அபியாசம், அந்த உடல் பயிற்சி அதுவும் முக்கியம், அது நித்திய கர்மம். அடுத்தது நாலாவது சுய பரிசீலனை, அதாவது நம்ம எந்த நிலையில இருக்கோம், அடுத்து எந்த நிலைக்கு போக வேண்டும் அப்படின்னு அந்த செல்ஃப் அனலைசிங், அது வந்து நம்ம நம்மை நாமே சுய பரிசீலனை செய்து கொள்வது. அதெல்லாம் அன்றாடம் செய்ய வேண்டியது. நான் மாதத்துக்கு ஒருத்தர் செய்யறேன் அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னா நமக்கு தெரியாது, அது வந்து அன்றாடம் செய்யணும். அன்றாடம் நம்ம பலவித சிந்தனைகள் செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால உடனுக்குடன் அது வந்து சுய பரிசீலனை செய்ய வேண்டும். அது நாலாவது. ஐந்தாவது நம்முடைய விவேக புத்தியை உபயோகப்படுத்துவது. விவேக புத்தினா எது சரி எது தவறு அப்படின்னு அதை வந்து தீர்மானித்து அதன்படியாக நம்முடைய காரியங்களை செய்வது. இந்த ஐந்தும் மிகவும் முக்கியமாக நம்முடைய நித்திய கர்மாக்களாக தர்மசாஸ்திரம் வகுத்து கொடுத்துள்ளது. இப்ப யாராவது சத்குரு கிட்ட இருந்து தீட்சை பெற்றிருந்தால் அவர்கள் வந்து அந்த குரு ஆணைப்படி அந்த நியம நிஷ்டைகள் அவர் சொன்ன வகுத்து கொடுத்துள்ள அந்த விஷயங்களை வந்து அவர்கள் வந்து விவேக புத்தியை உபயோகித்து அதை வந்து அவர்கள் செய்து வரலாம். இப்போ ஒரு இல்லறத்தான் அதாவது இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவர் அவர் வந்து வேலைக்கு செல்வதற்கு முன் தினமும் ₹1 வந்து எடுத்து இறைவனுடைய சரணங்களில் அவசியம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன மாதிரியான பிரார்த்தனை? ஏ பகவானே, பெரிய சேவா காரியங்களை செய்வதற்குரிய சக்தி எனக்கு இல்லை, அதோடு இந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த கடமையும் எனக்கு உள்ளது, அதனால் என்னால் முடிந்தவரைக்கு இந்த சக்திக்கு தகுந்தவாறு இந்த ₹1 காணிக்கையை உன்னுடைய சரணங்களில் சமர்ப்பிக்கிறேன், இவ்வாறு சேர்ந்து இந்த பணத்தை கொண்டு நல்ல காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு அந்த பகவான் கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுல முக்கியம் என்னன்னா அந்த ₹1 வந்து பெரிய விஷயம் இல்லை, அதன் மூலமா நம்ம பெரிய சாதிக்க போகிறோம். இருந்தாலும் அந்த ₹1 தினமும் இறைவனுடைய சரணங்கள்ல அர்ப்பணம் செய்வதன் மூலமாக அந்த இறைவனுடைய சிந்தனை நம்ம மனதில் ஏற்படுகிறது இல்லையா, இறைவன் கிட்ட அந்த பிரார்த்தனை செய்கிறோம் இல்லையா, நம்ம உறுதி கொடுக்கிறோம், நம்ம இத நல்ல காரியங்களுக்கு உருடி காரியத்துக்கு நம்ம உபயோகப்படுத்துறோம், அதுதான் வந்து மகத்துவம் நிறைந்தது. அதே போல ஒவ்வொரு இல்லத்தரசி அவர் வந்து என்ன செய்ய வேண்டும், தினமும் சமைக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து அதை வந்து ஏழைகளுக்கு, மற்ற அன்னதானத்திற்கு, சன்னியாசிகளுக்கு, அவர்களுக்கு நான் அளிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு ஒரு உறுதிமொழியை கொண்டு அவர்கள் வந்து தினமும் அதை செய்து வர வேண்டும். அதுவும் அவர்களுடைய இல்லற தர்மம் ஆகிறது. அதாவது வேறு எந்த ஆன்மீக சாதனை செய்யாவிட்டாலும் கூட குறைந்த பட்சம் இதையாவது வந்து ஒரு வீட்டு தலைவனும் தலைவியும் செய்து வர வேண்டியது அவசியம். இதுதான் வந்து நம்ம நடமாடும் தெய்வமாக நம்ம வந்து போற்றி வணங்கக்கூடிய மகாபெரிவாளும் அந்த பிடியரசி திட்டம் அப்படின்னு அதை வந்து கொண்டு வந்து பல கிராமங்கள்ல இதை வந்து நடத்தி கொண்டு வந்தாங்க. அடுத்தது நாலாவது என்ன அப்படின்னா நைமித்திக கர்மா. அதாவது நைமித்திக கர்மான ஒரு நிமித்த மாத்திரம் ஏதாவது
ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதற்காக செய்யக்கூடிய கர்மம். இப்ப வந்து பரீட்சையில வந்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், இல்ல வேலை கிடைக்க வேண்டும், இப்ப அதற்காக நம்ம வந்து சில காரியங்கள் கர்மாக்கள்ல ஈடுபடுகிறோம் இல்லையா, அதுதான் வந்து நைமித்திக கர்மா ஆகுது. அதே போலவே இப்ப மழை பெற வேண்டும், புத்திர பிராப்தி ஏற்பட வேண்டும், இல்லது மகன் மகளுக்கு வந்து விவாகம் நடக்க வேண்டும், இது போன்ற ஒரு காரியங்களுக்காக யாக யஜ்யங்கள் கூட செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு. அதே வந்து நைமித்திக கர்மா அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அதே போலதான் அந்த பித்ருபக்ஷத்துல பித்ருக்களுக்கு நம்ம வந்து சிராதம் செய்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து இந்த நைமித்திக கர்மம், அதற்காக ஒரு ஒரு நிமித்த மாத்திரத்திற்காக அது வந்து செய்யப்படக்கூடிய ஒரு கர்மா. இது வந்து நைமித்திக கர்மாக்களும் வந்து மிகவும் அவசியமான கடமை. அதாவது அதை செய்து செய்வதனால பெரிய பலன், அந்த அதற்குரிய பலன் தான் கிடைக்கும், விசேஷ பலன் கிடைக்காது. ஆனா செய்யாம விட்டாலும் வந்து தோஷம் ஏற்படும். அதனால இது வந்து நித்திய கர்மாக்கும் நைமித்திக கர்மாக்கும் என்ன வித்தியாசம்னா, நித்திய கர்மா வந்து தினசரி செய்ய வேண்டும், நைமித்திக கர்மா இது போன்று அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாக அந்த சமயங்களில் அது எப்பொழுது தேவையோ அப்பொழுது அதை செய்ய வேண்டும். ஆனா இதுல வந்து ஒரு இன்னொரு ஒரு நல்ல பலனும் நமக்கு கிடைக்கிறது. நித்திய நைமித்திக கர்மாக்களை தொடர்ந்து செய்வதன் மூலமாக நம்முடைய மனதுல அந்த பக்தி வந்து ஊற்றெடுக்கிறது. அது வந்து ஒரு முக்கியமான நல்ல பலன். அடுத்தது ஆறாவது பார்த்தோம்னா உபாசனா கர்மம். அது வந்து எந்த சுயநலமும் இல்லாமல் செய்யப்படுவது, அதுதான் வந்து உபாசனா கர்மம். அதுல வந்து எந்த ஒரு நோக்கமும் இல்லை, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கறது இல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு சுயநலமும் இல்ல, அந்த மாதிரி செய்யக்கூடிய கர்மாக்களை தான் வந்து நம்ம உபாசனா கர்மம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சுவாமி விவேகானந்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு விசேஷ இயல்புடைய ஒரு ஜீவாத்மா யோகியம் யோகியேன யுஜ்யதே, அந்த ஒரு நியமப்படி அவனுடைய அந்த இயல்பு வெளிப்படுத்துவதற்கு அனுகூலமான ஒரு சரீரத்தில் அவன் வந்து பிறப்படுகிறான், அதற்கு யோக்கியமான ஒரு சரீரத்தில் அவன் வந்து பிறப்பு எடுக்கிறான் அப்படின்னு வந்து அதுல சொல்லப்படுகிறது. அதாவது இப்ப யோக பிரஷ்டனானவன் பகவத்கீதையிலும் அந்த யோகத்தை பாதியில் விட்டு விட்டு இறக்கக்கூடியவன், அவன் வந்து மறுபடியும் பிறவி எடுக்கும் போது அந்த யோகத்தை விட்ட இடத்திலேருந்து தொடர்ந்து கடைபிடிக்கும்படியான ஒரு சரீரத்தை அவன் மறுபடியும் பிறப்பெடுக்கிறான். அதுதான் வந்து யோக்கியம் யோகியேன யுஜ்யதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து சுவாமி விவேகானந்தத்தின் மூலமா சொல்ற. அவர் மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உன்னுடைய விதியை மட்டுமே நிர்ணயம் செய்வார், ஆனா பரமாத்மா வந்து அனைத்தையும் எல்லாருடைய அந்த கர்ம விதி பலன்களை எல்லாம் வந்து ஒரு விளையாட்டா ஒரு லீலையா அனைத்தையும் பராமரித்து கண்காணித்து அனைத்தையும் அந்த கதி பிரகாரம் நடக்க செய்பவர். அதனால நம்ம எப்பொழுதுமே அந்த பரமாத்மா அந்த அதி சக்தி வாய்ந்த அந்த பரமாத்மாவை வந்து மனதில் கொண்டு நல்ல கர்மாக்களையும் செய்து வர வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வருங்காலம் சிறப்பாக அமையவதற்கு நமக்கு வந்து உதவி கிடைக்கும். ஸ்ரீமத் பகவத்கீதையிலையும் வந்து என்ன சொல்கிறது, எந்த கர்மாவை செய்தாலும் அதை வந்து பரமாத்மாவிற்காக செய், அதாவது எதை செய்தாலும் அது ஈஸ்வரார்ப்பணமாக செய்ய வேண்டும். மனதில் எழும் சிந்தனைகள் மீது நம்ம வந்து கண்காணிப்பு எப்பவும் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு நாமே வந்து அந்த ஒரு காவல்காரனா இருக்க வேண்டும். அது வந்து நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். அது தரிகட்டு ஓட விடக்கூடாது. நம்முடைய பேச்சு மற்றும் செயல்களையும் கூட நம்ம வந்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அதுவும் ரொம்ப முக்கியம். நம்முடைய நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்கிறோம், அதெல்லாம் அதுதான் வந்து யாகாவரையும் நாகாக்க காவாக்க சோகாக்க சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம வந்து கட்டுப்படுத்தி நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு திருக்குறள்ல வருது. அடுத்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கர்ம பலனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர பிராயச்சித்தம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, அதுவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது பிராயச்சித்தம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு முறை பார்த்தோம், இருந்தாலும் திரும்ப இது வந்து முக்கியமான ஒரு விஷயம்ன்றதுனால திரும்ப அதை வந்து பார்க்கலாம் இந்த கேள்வி மூலமா. அந்த பிராயச்சித்தம் என்பது வந்து பச்சாதாபப்படுது. அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு தவறு எழுத்துவிட்டோமே அப்படின்னு தீவிரமாக அதற்காக வருந்துவது, அதுதான் அந்த பிராயச்சித்தம். அந்த இப்போ தண்டனைக்கும் பிராயச்சித்தத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இப்ப பாவத்திற்காக அந்த பிராயச்சித்தம் வந்து எடுத்துக்கொள்பவரிடம் வந்து அந்த பச்சாதாபம், அதாவது ஆழ்ந்த வருத்தம், இந்த மாதிரி அவர் வந்து உருக்குவர், நான் இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டேனே அவருடைய மனசாட்சியே அவர் வந்து கொன்றுவிடும், அந்த மாதிரி ஒரு பச்சாதாபம் அவர் மனதில் ஏற்படும். அந்த பிராயச்சித்தம் எடுக்கும் நபர்
தான் எடுக்கும் அந்த ஒரு உறுதிமொழி, அதாவது இனிமேல் இந்த மாதிரியான ஒரு தவறான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதுக்கு வந்து கட்டுப்படுகிறார். அது வந்து எப்பவும் மீறாம அதன்படி அவர் வந்து நடக்கிறார். இப்ப மாறாக, இதற்கு மாறாக ஒரு தண்டனை அனுபவிப்பவர் என்ன பண்ற, அவர் வந்து அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு அதனால அவர் வந்து திருந்தி நல்வழிப்படுவதில்லை. ஏன்னா அவருடைய ஆழ்மனதுல அந்த அந்தகரணம் வரைக்கும் அந்த மாறுதல் அவர் வந்து மனதில் அளவில் வந்து வருந்தவில்லை. நான் தவறான காரியம் செய்து விட்டேன், ஐயோ நான் பிடிபட்டுட்டேன் வேணா வருந்தலாம், ஆனா தவறான காரியம் இப்படி செய்து விட்டேனே அப்படின்னு வருந்த மாட்டார் அந்த தண்டனை மூலமா. அதனால அவருக்கு வந்து மறுபடியும் தீய கர்மாக்களையும் தான் அவர் அவருடைய அந்த இச்சை அவருடைய அந்த கரணத்துல ஆழ்மன சம்ஸ்காரங்கள் எப்படி தீய சம்ஸ்காரங்களா இருந்ததுன்னா மறுபடியும் அந்த தீய அதே தீய நடவடிக்கைகள்ல தான் அவர் வந்து ஈடுபடுகிறார். அதனால அதனுடைய பயங்கர பரிணாமமும் அவர் மனதுல வந்து உணர்வதில்லை. நம்ம பண்ணக்கூடிய தப்பான காரியங்கள் மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்றத வந்து அவர்கள் சிந்திப்பதே கிடையாது. அதனாலதான் வந்து அந்த ஒரு பிராயசித்துக்கும் தண்டனைக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ தவறுகளை மறைப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இதை வந்து தவறுகளை மறைக்கிறது வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப ஒரு விதை இருக்கு, அதை வந்து நம்ம மண்ணால மூடுறோம் அப்படின்னா அது மஞ்சள் எடுத்துன்னு அர்த்தமா இல்லையே. அந்த மண்ணில மூடும் பொழுது என்ன ஆகுது, அது முளைவிட்டு மரமாகி இன்னும் மேலும் பல விதைகளை வந்து உண்டாக்குகிறது. அதே போலதான் அந்த தவறை மூடி மறைப்பதும் அது வந்து அந்த தவறுகளை ஒழித்து விட்டதாகுது. அதன் மூலமாக மேலும் அது விருட்சமாகி இன்னும் மேலும் பல தவறுகளை செய்ய தூண்டுகிறது. அதனாலதான் பிராயசித்த கர்மா எடுத்துக்கொள்வதன் மூலமாகத்தான் அந்த தவறுகள் மறுபடியும் நடைபெறாமல் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க முடியும். இப்ப தவறு செய்வது வந்து மனிதனுடைய இயல்பு. அது என்ன, தவறே செய்யலன்னு நம்ம தெய்வ நிலைக்கு உயர்ந்து விடுவோம் இல்லையா. அதனால தவறு செய்து விட்டோம்ன்றது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த செய்த தவறை சுயமாக உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த ஒரு நல்ல வழி பிறக்கிறது. அப்பதான் நம்முடைய கர்ம பலனுடைய பிரபாவத்தையும் நம்மால குறைக்க முடிகிறது. ஆனா அது வந்து அந்த செய்த தவறை நம்ம வந்து ஒப்புக்கொள்வது என்பது சும்மா வாய் வார்த்தையே ஒப்புக்கொள்வதில்லை. இப்ப பல பேர் வந்து கண்ணாவினால் திட்ட வேண்டியது, பேச வேண்டியது, எல்லாம் சொல்ல வேண்டியது, அப்புறம் கடைசியில வந்து சாரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட வேண்டியது, அந்த மாதிரியான மன்னிப்பு கிடையாது. இது ஆழ் மனம் வரைக்கும் அதை வந்து பச்சாதாபப்பட்டு அதை வந்து திருந்துவது, அதுதான் வந்து ஒருத்தருடைய ஆளுமையையே மாற்றி அதை வந்து தூய்மையாக்குகிறது. ஏன்னா அவருடைய ஆளுமையை தூய்மையாக்கக்கூடிய சக்தி அந்த பிராயசித்தம் அந்த பச்சாதாபப்படுவதன் மூலமாக மட்டுமே கிடைக்கிறது. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து அக்னிபுத்திரம் பற்றின ஒரு நம்ம சத்சங்கம் எடுத்தோம், ரெண்டு பாகங்கள். அது சம்பந்தமாக பல ஆன்மீக அன்பர்கள் வந்து சில கேள்விகளை கேட்டுள்ளனர். அதையும் வந்து நம்ம இப்ப தெரிந்து கொள்ளலாம். அக்னிஹோத்திரம் வந்து அக்னியை மூட்டுவதற்கு கற்பூரத்தை உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க. இதுல வந்து முக்கியமானது என்னன்னா, அந்த கற்பூரமே அது வந்து தூய்மையான கற்பூரம் வந்து பீம்சேன் கற்பூரம், பீம்சேனி கற்பூரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை வந்து நம்ம தாராளமாக உபயோகப்படுத்தலாம் அக்னிஹோத்திரத்தை. ஆனா இன்றைக்கு வந்து கடைகளில் கிடைக்கிறது இல்லையா, அந்த கற்பூரத்துல வந்து ரசாயனம் வெளுத்து அந்த கலப்பு ஏற்பட்டு அது வந்து உருண்டை விலைகளாக அதை வந்து விற்கப்படுகிறது. அந்த கற்பூரத்துல எந்த பயனும் இல்லை. ஏன்னா அதுல வந்து அந்த ரசாயனம் வெளுத்து கலப்பு இருப்பதனால அதை உபயோகிக்க கூடாது. அந்த தூய்மையான பீம்சேனி கற்பூரத்தை நம்ம வந்து உபயோகிக்கலாம். அடுத்து வந்து இந்த அக்னிஹோத்திரத்தை இன்னொரு கேள்வி, பிறப்பு இறப்பு தீட்டு இந்த மாத தீட்டு அந்த மாதிரி சமயங்களை வந்து அக்னிஹோத்திரம் செய்யலாமா அப்படின்னு. இதற்கு வந்து அக்னிஹோத்திரம் என்பது வந்து கர்ம காண்டத்தினுடைய ஒரு பகுதி. கர்ம காண்டம் அப்படின்னாலே அதுக்கு வந்து அந்த விதிகள் கட்டுப்பாடுகள் யம நியமங்கள் எல்லாம் உண்டு. அப்ப இந்த அக்னிஹோத்திரத்திற்கும் அது கர்ம காண்டத்தின் ஒரு பகுதி என்பதனால அதற்கும் அந்த விதிகள் கட்டுப்பாடுகள் உண்டு. அதனால அந்த மாதிரி தீர்த்து சமயத்துல மாதந்திர தீர்த்து பிறப்பு இருந்து தீர்த்து போன்ற சமயங்கள்ல வந்து இது வந்து செய்யக்கூடாது. ஆனா நடுவில் அந்த மாதிரி விட்டு போனாலும் பரவாயில்ல, அது மறுபடியும் நம்ம வந்து தொடர்ந்து மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து அக்னிஹோத்திரத்திற்கு வந்து தாமர பாத்திரமே அவசியமா அப்படின்னு. ஆமா, அது வந்து தாமர பாத்திரத்துக்கு தான் அந்த வந்து ஒரு சக்தி இருக்கு, அந்த ஒரு பலனை கிரகித்து நமக்கு கொடுப்பதற்கு. ஆனா இந்த ஆபத்து காலத்துல வந்து தாமர பாத்திரம் கிடைக்க முடியல இந்த லாக்டவுன் சமயத்துல. ஆனா உடனே அக்னிஹோத்திரம் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, இந்த ஆபத்து காலத்துல மட்டும் அதற்கு பதிலாக
மண் சட்டி போன்ற மற்ற பாத்திரங்களை நம்ம வந்து உபயோகிக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி வந்து, அக்னிஹோத்திரம் ஆன்மீக உணர்வு பூர்வமாக நம்ம செய்தோமா, அதை எப்படி தெரிந்து கொள்வது? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் அந்த செயலளவுல செய்தா மட்டும் போறாங்க, ஆன்மீக உணர்வு பூர்வமா செய்யறது வந்து மிகவும் முக்கியம். அது எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்னா, அதுல முக்கியமா அக்னிஹோத்திரத்துல வந்து இந்த மந்திரங்களை பாவபூர்வமாக உச்சரித்து அதை வந்து நம்ம அந்த ஆகுதியை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா. அதாவது மந்திரத்தை சொல்லும் பொழுது எவ்வாறான உணர்வை கொள்ள வேண்டும் அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது மந்திரத்தில் வந்து சூரியன், அக்னி, பிரஜாபதி இந்த தேவதைகளுக்கு வந்து நம்ம அந்த அந்த ஆகுதியை வழங்குகிறோம். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த சூரியன், அக்னி மற்றும் பிரஜாபதி ஆகிய தேவதைகளுக்குள் அந்தரியாமியாக விளங்கக்கூடிய அந்த பரமாத்ம சக்திக்கு இந்த ஆகுதியை அர்ப்பணம் செய்கிறேன், இது எனது அல்ல அப்படின்றது அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அதன் மூலமாக அந்த அந்த அக்னி, அந்த சூரியன், பிரஜாபதி அவர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த அந்த பரமாத்ம சக்திக்கு தான் வந்து நம்ம இவர்கள் மூலமாக அதை செய்கிறோம். அந்த பரமாத்ம சக்தியுடன் அந்த தொடர்பு அந்த சமயத்துல ஏற்படுகிறது. ஏன்னா எல்லா படைப்புகளையும் உருவாக்கி அதனுடைய அந்த பரிபாலனம் எல்லாவற்றையும் செய்வது யாருன்னா அந்த பரமாத்ம சக்தி தானே. அதனாலதான் வந்து அந்த பரமாத்ம சக்தியிடம் ஒரு சரணாகதி உணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இந்த மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அதை உணர்ந்து நாமும் அந்த பரமாத்ம சக்தியை மனதில் கொண்டு அந்த சரணாகதி உணர்வோடு அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும். அதோடு கூட அது முடிந்த உடனே அமைதியாக சில மணி நேர சில மணித்துளிகள் நம்ம வந்து அந்த பரமாத்ம சக்தியிடம் நம்மளுடைய மனதை லயப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ வந்து நம்முடைய ஆன்மீக உணர்வு வந்து அந்த சமயத்துல வெளிப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி லயப்படுத்தும் பொழுது என்னது, நம்முடைய மற்ற எல்லா எண்ணங்களையும் தியாகம் செய்துவிட்டு மனதை வந்து நிர்மலமாக்கி அந்த பூர்ண சரணாகதி உணர்வை அந்த சமயத்துல நம்ம வந்து கொள்ள வேண்டும். அந்த அமைதியா ஆனந்தமா அந்த பரமாத்மா உணர்வுல வந்து நம்ம நெய்க்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது அதை எப்படி உணர்வது அப்படின்னா, அந்த சமயத்துல நமக்கு வந்து மனதுல வந்து ஒரு எண்ணங்களற்ற நிலை வந்து தோன்றும், அல்லது உடல்ல வந்து ஒரு ரோமாஞ்சனம், மயிர்கூச்சரித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது, அல்லது அஷ்ட சாத்விக பாவம்னு எட்டு விதமான ஆன்மீக உணர்வு வெளிப்பாடு அது ஏற்படும். அதாவது கண்கள்ல தண்ணீர் தழும்புறது, அந்த மாதிரியான அந்த ஆன்மீக உணர்வு வெளிப்படும். அதன் மூலமாக நம்முடைய ஆன்மீக உணர்வு வெளிப்படைந்துள்ளது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு கேள்வி வந்து, அக்னிஹோத்திரம் செய்ய ஆரம்பிக்க ஏதாவது ஒரு விசேஷ தினத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டுமா அப்படின்னு. அக்னிஹோத்திரம் வந்து நித்திய கர்மம், அதாவது தினசரி செய்யக்கூடிய ஒரு கர்மம். அதனால அந்த தினசரி செய்யக்கூடிய ஒரு யஜ்ஞம், அதனால அதற்கு வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு விசேஷ தினம் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு வேண்டாலும் வேண்டுமானாலும் நம்ம வந்து அதை ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து, வீட்டிலிருந்து தொலைவில் உள்ள குடும்பத்தினர் வேறு ஊர்களில் இருக்கிறார்கள், அயல்நாட்டில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நம்ம வந்து இன்று இங்க அக்னிஹோத்திரம் செய்தால் அது வந்து பலனளிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல வந்து இந்த அக்னிஹோத்திரம் என்பது வந்து இடத்தை சார்ந்த ஒரு யஜ்ஞம் அப்படின்னா என்னன்னா, அது எந்த இடத்துல செய்கிறோமோ அதனுடைய சுற்றுப்புற சூழல்ல சில அந்த தொலைவு தூரம் வரைக்கும் அந்த விஷ கிருமிகள் அழிகின்றன, அந்த ஒரு சைத்தன்யம் தெய்வீக சைத்தன்யம் பரவுகிறது. அதனால அது வந்து இடத்தோடு சம்பந்தப்பட்டது. அதனால நம்ம வந்து மற்றவர்களுக்காக இந்த செய்யும் பொழுது அது வந்து அந்த பலன் அவர்களுக்கு ஏற்படாது. அதோட இது வந்து அக்னிஹோத்திரம் வந்து மிகவும் சுலபமாக செய்யக்கூடியது, ரொம்ப ஒரு குறைவான பொருட்கள் தான் அதற்கு தேவை. அதனால எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம், அதற்கு வந்து எந்த ஒரு பெரிய கட்டுப்பாடோ ஒரு கஷ்டமோ அதனால இல்லை. அதனால எங்கு அதை செய்கிறோமோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த அந்த ஒரு பலன் வந்து கிடைக்கிறது அப்படின்றது அதுல வந்து மகத்துவம் நிறைந்தது. இப்ப இன்னொரு கேள்வி வந்து, அக்னிஹோத்திரத்தை வந்து வீட்டில் உள் பண்ண வேண்டுமா இல்ல வெளியில பண்ணலாமா? இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் வந்து இத மறுபடியும் வந்து நம்ம தெளிவு செய்து கொள்ளலாம். அதாவது வீட்டினுடைய எந்த இடத்திலும் வந்து இந்த அக்னிஹோத்திரத்தை செய்யலாம். ஆனா முக்கியமா வந்து தியான அறை, பூஜை அறை போன்ற இடங்கள்ல செய்வது அதிக உத்தமமாக இருக்கும். ஆனா அந்த மாதிரி செய்ய முடியாத சமயங்கள்ல வந்து வீட்டு பால்கனி இல்ல தோட்டம் இல்ல வந்து வயல்களில் இது போன்ற இடங்களில கூட வந்து நம்ம அந்த அக்னிஹோத்திரத்தை செய்யலாம். ஆனா அதுல வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை விட அந்த நேரம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியா அந்த சூரிய
உதய சமயம் சூரிய அஸ்தமன சமயம் சரியா அந்த நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வந்து அந்த ஆகுதியை அடைக்க வேண்டும். அந்த நேரத்தை வந்து அந்தந்த ஸ்தானத்திற்கு வந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு வலைதளத்தை அந்த வேர்ல்ட் கிளாக் அப்படின்னு அந்த வலைதள லிங்க் இருக்கு, அதை பார்த்து நம்ம வந்து நம்முடைய இடத்திற்கு எந்த சூரியோதய சூரிய அஸ்தமன நேரம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சரியாக அந்த நேரத்தில் வந்து அதை வந்து செய்ய வேண்டும். அது அந்த சரியான அந்த நேரத்துல செய்யணும்னா ஒரு 5-10 நிமிடங்கள் வந்து முன்னதாகவே அதற்கான முன் தயாரிப்பை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து சரியாக அந்த நேரத்துல வந்து நம்ம அந்த ஆகுதியை அளிக்க முடியும். ஏன்னா சரியா அந்த நேரத்துலதான் நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த ஆகுதியை அந்த நேரத்துல அளிக்க முடியாது. ஏன்னா 5-10 நிமிடங்கள் ஆகும் அந்த அக்னி மூலத்துக்கு. அதனால ஒரு 5-10 நிமிடங்கள் முன்னதாகவே நம்ம வந்து அந்த நம்ம தயார்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து ஒரு கேள்வி, அக்னிஹோத்திர மந்திரங்களுக்கு ஏற்றவாறு சூரியோதய சூரிய அஸ்தம நேரங்களில் 2-2 ஆகுதிகளை தானே தர வேண்டும், மந்திரத்தின் உச்சாரணத்தை எவ்வளவு நேரம் வரை எவ்வளவு முறை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா, இது வந்து அந்த காலையில 2 முறை அந்த மந்திரங்கள், அதே மாதிரி மாலையிலும் 2 முறை அந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்ய வேண்டும். அதுவும் வந்து அந்த மந்திரங்களை ஒவ்வொரு மந்திரத்தையும் 1 முறை சொன்னா போதும், ஒரு மந்திரத்தையும் 1 முறை, காலை 2 மந்திரங்கள் மாலை 2 மந்திரங்கள் அந்த மாதிரி அதை வந்து செய்ய வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி வந்து, தெய்வங்களுக்கும் வந்து இப்ப தெய்வங்களுக்கும் கோபம் வருகிறது, மனிதர்களுக்கும் கோபம் வருகிறது, இது வந்து ஒரே மாதிரியான கோபமா இல்ல அதுல வந்து வேறுபாடு உள்ளதா, இதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா மனிதர்களுடைய கோபம் எதனால் ஏற்படுகிறது, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஷட்ரிப்புகள் 6 பகைவர்கள் காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியம் இந்த காரணங்கள்னால நமக்கு வந்து அந்த கோபம் ஏற்படுகிறது. இல்ல நம்ம சித்தத்துல உள்ள பல ஜென்ம பூர்வ கர்மாக்கள்னால அது ஆழ்மன சம்ஸ்காரமா பதிந்து விட்டது அந்த தீய சம்ஸ்காரம், அதனாலையும் அந்த கோபம் ஏற்படுகிறது. எதுவா இருந்தாலும் அது வந்து நம்முடைய சுயநல காரணத்தினால மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடியதாக அந்த கோபம் வெளிப்படுகிறது, அதுல வந்து நம்முடைய துர்குணம் தான் வெளிப்படுகிறது. ஆனா இறைவன் தெய்வங்கள் வந்து அவர்களுடைய கோபம் வந்து ஒரு காரிய காரண பாவம் இருக்கு, அவர்களுடைய கோபம் வெளிப்பட்டதுன்னா அதன் மூலமாக ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த வந்து கோபம் வந்து வெளிப்படுகிறது. அதாவது இது எப்படின்னா ஒரு குழந்தை தவறு செய்யுது, அப்ப அந்த அம்மா அப்பா வந்து அந்த குழந்தை கிட்ட போச்சுப்பாரு இல்லையா, அந்த அவர்களுடைய கோபம் வந்து எதனால ஏற்படுகிறது, அந்த குழந்தைக்கு வந்து நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தை மேல் உள்ள அந்த பிரியத்தினால அவர்களுக்கு வந்து அந்த கோபம் ஏற்படுகிறது இல்லையா. அதே போலதான் அந்த தெய்வங்களுடைய கோபமும் நம் அதாவது மனிதனுக்கு நல்லது ஏற்பட வேண்டும், அவனை வந்து தவறான வழியில போக செல்லக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துவதற்காக அவர்களுடைய கோபம் வந்து வெளிப்படுகிறது. இதுல வந்து ஒரு உதாரணம் பார்த்தோம்னா ராமாயணத்துல ராமர் வந்து பலவிதமான அந்த கஷ்டமான ஒரு துன்பகரமான சந்தர்ப்பங்கள் அனைத்திலுமே அவர் வந்து ரொம்ப ஸ்திரமாக ரொம்ப அமைதியாக அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா ஒரே ஒரு முறை அவருக்கு வந்து அந்த கோபம் வருகிறது. எப்போ அப்படின்னா அந்த ராம சேதுவை கட்டும் பொழுது அதற்கு வந்து சமுத்திரராஜன் வந்து அதற்கு வழி விடல, அப்பதான் அவருடைய கோபம் வெளிப்படுகிறது. அதாவது ஒரு காரிய காரண பாவத்தை வைத்துக் கொண்டு அந்த கோபம் வந்து வெளிப்படுகிறது அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அதாவது அந்த சமயத்துல அவருடைய கோபம்ன்றது அவருடைய தோஷம் கிடையாது, அந்த காரிய சித்திக்காக அவர் வெளிக்காண்பித்த ஒரு புருஷார்த்தம் அப்படின்றது தான் அதுல வந்து வித்தியாசம். இப்ப இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா தெய்வங்களுடைய கோபத்தையும் மனிதர்களுடைய கோபத்தையும் வந்து ஒப்பிடுவதே வந்து ஒரு நகைப்பிற்குரிய ஒரு விஷயம், அது வந்து ஒப்பிடவே முடியாது, அது வேறு இது வேறு அப்படின்றது இதுல வந்து தெளிவாக தெரியும். அடுத்து ஒரு கேள்வி, இறுதியா அதாவது தர்மம் வந்து பலவீனமான நிலையில் உள்ளதா, ஏன்னா பலவே வந்து தர்மத்தின் நிலை தாழ்ந்துள்ளது அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கேள்விப்படுகிறோம் இல்லையா, அப்படின்னு கூறப்படுகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப தர்மம் என்பது வந்து பலவீனமானது இல்லை, ஏன்னா அது வந்து சர்வ ஆற்றல் படைத்தது சர்வ வல்லமை படைத்தது. ஏன் அப்படின்னா தர்மம் என்பது என்ன, அந்த நிர்குண இறைவனின் சகுண ரூபமே தர்மம் இல்லையா, இறைவன் வேறு தர்மம் வேறு இல்லை, அவனுடைய சகுண வெளிப்பட்ட ரூபமே தர்மமாகிறது. அப்படி இருக்கும்பொழுது அது எப்படி பலவீனமாக இருக்கும், அதோட நம்ம வந்து சாஸ்திரத்துல என்ன சொல்கிறது, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ அப்படின்னு என்ன அர்த்தம், தர்மத்தை யாரு காப்பாற்றுவதற்காக பாடுபடுகிறார்
செய்கிறார்களோ அவர்களையே தர்மம் காப்பாற்றும், தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது தர்மம் தான் மற்றவர்களை காப்பாற்றுறது என்ற தர்மம் வந்து அது எப்படி பலவீனமாக இருக்கும் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. ஆனா அந்த தர்மத்தை காப்பாற்றுவது, தர்மத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களே தர்மம் காப்பாற்றும் அப்படின்னா, அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய அந்த தகுதி யாரிடம் உள்ளதோ அவர்களால் தான் வந்து அந்த தர்மத்தை காப்பாற்ற முடியும். அவர்களையும் வந்து அந்த தர்மம் வந்து ரட்சிக்கிறது அப்படின்றது அதனுடைய தாத்பரியம். அதனால தர்மம் வந்து பலகீனமான நிலையில, தர்மம் என்பது இறைவனுடைய சகுண ரூபம். அடுத்தது வந்து இப்ப தர்மத்தினுடைய நிலை தாழ்ந்துள்ளது. இப்ப பல இந்து ஸ்தாபனங்கள் வந்து அதற்காக வந்து செயலளவுல, சிந்தனை அளவுல, பல அளவுல வந்து அவர்கள் வந்து பாடுபடுகிறார்கள் இல்லையா. அவர்கள் வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி அதாவது இப்ப வந்து தர்மத்தினுடைய நிலை தாழ்ந்துள்ளது அப்படின்னு அவர்கள் எதற்காக சொல்கிறார்கள் அப்படின்னா, மக்களிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதாவது ஒட்டுமொத்த சமூகமே அந்த ஒரு அதர்ம வழியில செல்லும் பொழுது, பெரும்பான்மையான மக்கள் அதர்ம வழியை மேற்கொள்ளும் பொழுது, அரசியல் கட்சிகள் அந்த அதர்ம வழியில் செல்லும் பொழுது, அரசாங்க அமைப்பே சில சமயங்களில் அந்த அதர்ம வழியை வந்து ஆதரிக்கும் பொழுது, அந்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த தர்மத்தினுடைய நிலை தாழ்ந்துள்ளது அப்படின்ற அந்த ஒரு வாக்கியம் வந்து அதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. உண்மையில வந்து தர்மத்தினுடைய நிலை தாழல, அந்த தர்மத்தை பின்பற்றாததுனால அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நிலை, தனி மனிதனுடைய நிலை, அந்த தேசத்தினுடைய நிலை தாழ்கிறது. அதுதான் வந்து அதனுடைய உண்மை. அடுத்து வந்து இப்ப இறுதியா அந்த இது சம்பந்தமா ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், எதா எதாகி தர்மஸ்தே கிளானிர் பவதி பாரத் அப்படின்னு. அதாவது எப்பொழுதெல்லாம் வந்து தர்மத்திற்கு தீங்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்வதற்காக நானே அவதாரம் எடுத்து வருகிறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அந்த தர்மத்திற்கு வந்து எப்படி தாழ்வோ ஒரு சங்கடமோ ஏற்படும். தர்மம் என்பது பகவானுமே ஒரு ரூபம், சகுண ரூபம் அப்படின்னும் பொழுது தர்மத்தினுடைய நிலை தாழாது, அதை வந்து பின்பற்றாததுனால மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய நிலை, சமூகத்தினுடைய நிலை, ராஷ்டிரத்தினுடைய நிலை, அதுதான் தாழ்வை தாழ்வு நிலையை அடைந்துள்ளது அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது வந்து ஒரு கேள்வி வந்து ஒருத்தர் கேட்டுக்கார், நாம வந்து ஹீலிங் செய்கிறோம், நாம வந்து இந்த இந்து ராஷ்டிரத்திற்காக பிரார்த்தனை செய்யலாமா அப்படின்னு வந்து அவர் கேட்டுக்கார். அதாவது இன்றைக்கு வந்து இந்து சமூகம் சமூக வந்து பலவிதமான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டி உள்ளது இல்லையா. அந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு என்ன அப்படின்னா இந்து ராஷ்டிர ஸ்தாபனம், அதுதான் ஒரே தீர்வு அப்படின்றது தெரிய வந்து. அதனால எதுக்குமே பக்தனுடைய ஆழ்ந்த பிரார்த்தனையை பகவான் வந்து செவி மடிக்கிறார் இல்லையா. அதனால ஒவ்வொரு இந்துவும் அந்த இந்து ராஷ்டிரம் ஸ்தாபனம் அமைய வேண்டும் என்பதற்காக கட்டாயம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த எப்போ வந்து சமூகமா ஒட்டுமொத்த சமூகமுமே அதற்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அதற்காக பகவான் வந்து கட்டாயம் செவி சாய்க்க வேண்டும். அப்போ அவர் மூலமாகவே அந்த தர்ம சம்ஸ்தாபனம் வந்து கட்டாயம் நிகழும். அதனால அவசியம் ஒவ்வொரு இந்துவாக பிறந்தவரும் அந்த இந்து ராஷ்டிரம் விரைவில் ஏற்பட வேண்டும், விரைவில் வந்து சம்ஸ்தாபனம் எப்படி ஒரு ராமராஜ்யம் நடந்ததோ அது போன்ற ஒரு இந்து ராஷ்டிரம் அமைய வேண்டும், அதற்கான பிரார்த்தனையை நம்ம வந்து அனைவரும் தினமுமே செய்யலாம். இது வந்து மிகவும் அவசியம். இப்போ மீண்டும் வந்து நம்ம ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு அந்த வேண்டுகோள் திரும்பவும் சொல்கிறோம். அதாவது நம்ம இந்த மாதிரியான இந்த தர்ம சத்சங்கள் வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் நம்முடைய அந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம். அந்த யூடியூப் சேனல் லிங்க் வந்து www.youtube.com/hindujagrathi. அதுல வந்து நீங்க அந்த சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் அதை வந்து அழுத்தலாம். அதன் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து அந்த யூடியூப்ல என்னென்ன மொழிகள்ல நம்ம வந்து தர்ம சத்சங்கங்கள் நடக்கிறதோ அனைத்தும் அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால இன்றைக்கு வந்து இந்த கர்ம சித்தாந்தத்துல பல சந்தேக விளக்கங்கள் மற்றும் அக்னி கோத்திரம் சம்பந்தமான சந்தேக விளக்கங்கள் ஆகிய அனைவற்றையும் அனைத்தையும் நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அபரிமித கருணையினாலே இன்றைக்கு நம்ம அதை வந்து தெரிந்து கொண்டோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்கள்ல நன்றி தெரிவித்து இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.